வணக்கங்க, வெல்கம் ஏ சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல அதாவது மாதவிடாய் காலத்தின் பொழுது ஏற்படும் கடுமையான வயிற்று வலிக்கான காரணங்கள் என்ன என்பதை பார்க்கலாம். ஸோ இந்த காரணங்கள் நம்ம தெரியாம போயிடுச்சு அப்படின்னா மெயின் என்னென்ன விளைவுகள் நம்ம மீட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வயிற்று வலின்றது தொடர்ந்து அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெண்கள் வந்து கருத்தரிக்கிறதுல ரொம்பவே டிலே ஆகலாம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம மாதவிடாய் என்றால் என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ 28 நாட்கள் சுழற்சியில் ஒரு கருமுட்டை தயாரானதும் கருவுறதற்கு எது நோக்கி காத்திருக்கும் விந்தணுக்கள் எதுவுமே வராததால் அவை ஏமாற்றமடைந்து இறுகியிருந்த தசைகளை தளர்க்கும் போது உதிரப்போக்கு ஏற்படும். இதைத்தான் மாதவிடாய் என்று கூறுவோம், சரிங்களா? ஸோ இப்போ வந்து இந்த மாதவிடாய் காலத்தில் அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தசைகளில் உண்டான தளர்வுறும் இறுக்கம் காரணமாக பெண்களுக்கு அடிவயிற்றில் வலியை ஏற்படுத்துகிறது. அதனால் கால் வலி, இடுப்பு வலி, முதுகு வலி மற்றும் உதிரப்போக்கின் காரணமாக உடல் அசதியான பிரச்சனைகள் உருவாகும். இதை தவிர்த்து சிலருக்கு வாந்தி, தலைவலி, வயிற்றுப்போக்கும் கூட ஏற்படும். இந்த பிரச்சனைகள் முதல் 3 நாட்களிலிருந்து 5 நாட்கள் வரை இருக்கும். இந்த வலி சாதாரணமானதான், ஆனால் எல்லா பெண்களுக்கும் மாதவிலக்கு சமயத்தில் ஏற்படக்கூடியது. அந்த காலத்தில் அதனால்தான் மாதவிலக்கு சமயத்தில் ஓய்வு கொடுத்து தனியாக அமர வைத்தார்கள். இதனால் உடலுக்கு போதிய ஓய்வும் சக்தியும் கிடைக்கும். ஆனால் இப்பொழுது அப்படி கிடையாது. எப்போதும் போல வேலைகளை தொடர்வதால் அதிக வலி, பலவீனம் ஏற்படுகின்றன. ஓகே, இப்போ இந்த வயிற்றுவலி வருவதற்கான முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்மெனரி அப்படின்றதாங்க. ஸோ வழக்கத்திற்கு மாறாக வலி அதிகமாகவும் தசைப்பிடிப்பு, உடல் அசதி, அதிக உதிரப்போக்கு இருந்தால் அதனை டிஸ்மெனேரியா என்று அழைப்பார்கள். 7 ஒருவருக்கு இந்த பாதிப்புகள் இருக்கும். இந்த சமயத்தில் மிதமான வேலைகள், போதுமான தூக்கம், நல்ல உணவு ஆகியவற்றை கடைபிடித்தால் இந்த வலியை வந்து நம்ம சரி செய்யலாங்க. ஓகே, அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கர்ப்பப்பை நீர்க்கட்டிகள் தாங்க, அதாவது PCOD அல்லது PCOS ப்ராப்ளம்னு சொல்லுவோம். ஸோ இது மாதிரி வாழ்வில் வந்து பார்த்தோன்னா ஒரு கட்டத்தில் 75% பெண்கள் வந்து இந்த பிரச்சனை வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. கருப்பை கட்டிகள் என்பது கருப்பப்பையில் வளரக்கூடியது. இவை கருப்பப்பையில் சிறு சிறு குழாய்கள் போல இருக்கும். இவை கருப்பப்பையின் சுவர்களை தொடும்போது வலி அதிகமாகிவிடும். அவை கேன்சர் கட்டிகள் இல்லை என்றாலும் வலி அதிகரித்துவிடும். மாதவிடாய் நீண்ட நாளாக இருக்கும். அதிக உதிரப்போக்கு அல்லது அதிக வலி இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும். அது நீர்க்கட்டியாக கூட இருக்கலாம், நான் சொன்ன மாதிரி PCOD ப்ராப்ளம்ஸ் அல்லது PCOS ப்ராப்ளம். அண்ட் 3வதாக ஃபெல்விக் இன்ஃப்ளமேட்ரி டிசீஸ் அதாவது ஃபெல்விக் இன்ஃப்ளமேட்ரி நோய் நம்ம சொல்லுவோம். ஸோ பெண் இனப்பெருக்க உறுப்புகளில் பாக்டீரியா தொற்றை ஏற்படுத்துவது தான் இந்த நோய். கொரோனரியா அல்லது கிளாமிடியா போன்ற வியாதிகளின் உச்சக்கட்ட நிலை இது. இந்த வியாதிக்கு தானாக எந்தவித அறிகுறியும் இருக்காது, ஆனால் வயிற்று சுற்றிய பகுதிகளில் வலி உண்டாகும். மாதவிடாய் சீரற்றி இருக்கும். உடலுறவின் போது வலி ஏற்படும் மற்றும் வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்கும். அடுத்ததாக எண்டோமெட்ரோசிஸ் டிசீஸ்ங்க, அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையின் சுவர்கள் வெளிப்பக்கமாக வளரும். இதனால் இடுப்பு தசை பகுதிகளில் வலி மட்டும் ஏற்படாது, இனப்பெருக்கத்திலும் பிரச்சனைகள் ஏற்படும். சில நேரங்களில் மாதவிடாய் இல்லை என்றாலும் வலி உண்டாகும். கிட்டத்தட்ட 10% பெண்கள் இந்த பிரச்சனையால் அவதிப்படுகிறார்கள். இது போன்ற 1/3 பெண்களுக்கு கருத்தரிக்கும் போது சிக்கல் ஏற்படலாம். இதற்காக வருத்தப்பட வேண்டாம், முறையான சிகிச்சை சிறந்த பலனை தரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ள பெண்கள் கண்டிப்பாக வந்து உடற்பயிற்சி செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மாதவிலக்குக்கு 1 வாரம் முன்பு பெண்ணின் உடல் அதிகமாக ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன்கள் இருந்து சுரக்கும். மன உளைச்சல் ஏற்படும் போது கார்டிசால் அளவும் அதிகமாகும். இரண்டும் சேர்ந்து ஹார்மோன் அளவை சீரற்றதாக மாற்றுகிறது. இந்த பிரச்சனையை வந்து கட்டுப்படுத்த தினமும் யோகா பயிற்சி, தியான பயிற்சி ஆகியவற்றை நம்ம உடற்பயிற்சியாக வந்து செய்யும்போது ஹார்மோன் வந்து நல்லா சீரற்று கரெக்டாக பேலன்ஸ்டாக இருக்கும். அதே மாதிரி வயதாக போது வரக்கூடிய மெயினாக இந்த மாதவிடாய் வயிற்றுவலி. மெயினாக வந்துட்டு பார்த்தோன்னா வயது ஏற ஏற மாதவிடாய் வலியும் வந்து ஏறும். 20 பிறகு மாதவிடாய் வலி பயங்கரமாகும். அதாவது ஃப்ராஸ்டோகிளாண்டின் ஹார்மோன் வந்து சுரப்பு கருப்பை சுவற்றி வந்து ரொம்ப மெலிதாக்குகிறது. இதனால் வயது ஏறும் பொழுது வலியும் வந்து அதிகமாக உண்டாகிறது. ஸோ இதுக்கு வந்து சிம்பிளாக நம்ம சாப்பிடக்கூடிய முக்கியமான உணவுகள் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஒமேகா-3 அமிலோ அமிலங்கள் கொண்ட உணவுகளை வந்து நம்ம உட்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக வந்து நம்முடைய உடலில் வந்து சமநிலை மாற்றங்கள், அதாவது ஹார்மோனுடைய சமநிலைகள் வந்து கண்டிப்பாக ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற சப்ளிமெண்ட்ரிகளையும் எடுத்துக்கொள்ளும் பொழுது பாதிப்பிலிருந்து விடுபடலாம். விட்டமின் இ, மெக்னீஷியம், ஜிங்க், விட்டமின் B1 ஆகியவை உடலுக்குள் உண்டாகும் வலியை வந்து போக்கும் சத்துக்கள் என்று ஆய்வுகள் நிரூபிக்கின்றன. எனவே வலி அதிகமாக இருக்கும்போது இந்த சப்ளிமெண்ட்ரிகளை எடுத்துக்கொள்வது நல்லது. உடலுக்கு பலமும் கிடைக்கும். அதே போல் அக்குபஞ்சர், சூடான ஒத்தடம், மசாஜ் ஆகியவை தசைகளுக்கு ஏற்படும் இறுக்கத்தை தளர்த்தி
புத்துணர்ச்சி வந்து தர வைக்கிறது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு உடனே சரியாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்ஸ் வந்து ஒன்றே ஒன்று ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதாவது கொய்யா இலை கஷாயம் நல்லா கொழுந்து இலையாக எடுத்து அதை வந்து நல்லா வந்து தண்ணியில் ஒரு டம்ளர் தண்ணி வரி நல்லா கொதிக்க வச்சு அந்த சாறு குடிக்கிறதுனால கண்டிப்பாக வந்து அது மெயினாக எப்போ குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் மார்னிங் அண்ட் நைட் குடிக்கிறீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கும் ஒன் ஹவருக்கு முன்னாடி இந்த மாதிரி கொய்யா இலை சாறு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக இஞ்சி ஜீரகம் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உணவு முறைகளை கண்டிப்பாக பின்பற்றுங்க. அடுத்த வீடியோவில் மெயினாக என்னென்ன கஷாயங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெயினாக வந்து இந்த பீரியட்ஸ் பெயின் டைம் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இந்த பதிவு ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.